This video is co-sponsored by TamilT-Shirts.com. Online-ல exclusive Tamil font printed t-shirts வாங்க TamilT-Shirts.com க்கு வாங்க. எங்க கிட்ட worldwide home delivery-யும் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தாயிடத்தில் மறுபடியும் செல்லுதல். அதாவது நீங்கள் மறுபடியும் அந்த தியானத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையை சொல்ல போறேன். எப்படி பிறந்தீங்க இந்த பூமியில, அதே மாதிரி மறுபடியும் அந்த கருவறைக்கு செல்லக்கூடிய ஒரு தியானம். இந்த தியானத்தை செஞ்சா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா நிறைய கிடைக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன கேட்குது, அதை பார்த்த உடனே என்ன நடக்குது? ஒரே விஷயம், அங்க நடக்கிற செயல் ஈர்ப்பு. ஒரு குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காது யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிடித்தல் இந்த தியானத்தின் மூலயமாக உங்களுக்கு ஏற்படும். அதிசய சக்திகள் உங்களுக்கு ஏற்படும், வித்தியாசமான நுண்ணுணர்வுகள் ஏற்படும், நிறைய உணர்வு ரீதியாக பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா சிறுபிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியவே முடியாது என்று இயேசு சொல்லியிருக்காரு. காரணம், அந்த மகான் சொன்ன ஒரு உண்மை இதுதான். குழந்தையை போல மாறினா மட்டும்தான் பல விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இந்த தியானத்துடைய பெயர் மதர் மெடிடேஷன். முயற்சி பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மெடிடேஷன் கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அமைதியா தூங்க போற நேரத்துல நீங்க பண்ணணும் இதை. இதை செய்தீங்கன்னா சீக்கிரமா, ஏன்னா இந்த உலகத்துல தாய் தந்தையர்களுடைய உணர்வு அன்பு வேற எங்குமே கிடைக்காது. ஒரு தாய் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா. காரணம், அந்த பிறந்த அந்த குழந்தையை பெத்தெடுத்தவ அவ தவறு செய்யவே மாட்டா எப்பவுமே. காரணம், தாயுடைய அன்பு இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அன்பு. அது ஒண்ணுதான், ஏன்னா இந்த பூமி மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் நம்மளோட இந்துத்துவம் ஒரு பெண் சக்தியை தான் உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா தாய் அந்த கருவறைக்குள்ளதான் நாமும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அதே கருவறைக்குள்ள மறுபடியும் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய தியானம் நம்ம எல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய வீட்டை, நம்முடைய சொந்த வீடு அதுதான். அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்ல, ஒரு தடவை வெளியே வந்துட்டா மறுபடியும் போக முடியாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, நம்மகிட்ட அந்த சக்தி இருக்கு. அதனால அது மூலியமா போய் பார்த்துட்டு அடிக்கடி வரலாம். அது ஒரு தியானமா மாத்தக்கூடிய நிலை. நம்ம கிட்டே இருக்கக்கூடிய சக்தியை நம்ம ஏன் பார்க்க முடியாது? நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம். தினமும் ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் நைட்டு தூங்கும் போது பண்ணுங்க. வித்தியாசமான உணர்வு நிலைக்குள்ள போவீங்க. தாய் தந்தையுடைய உணர்வு ரொம்ப மிகப்பெரியது. மறுபடியும் உங்க சொந்த வீட்டுக்கு போங்க. அதுதான் இந்த வீடு. உங்களுடைய கருவறை அடையக்கூடிய நேரம், உங்களுடைய சொந்த வீடு. எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே செல்லக்கூடிய ஒரு தியான முறை. அது எப்படின்னு சொல்றேன், இதை செய்தா அட்ராக்ஷன் ஏற்படும். ஒரு குழந்தை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி அட்ராக்ஷன், ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, டெலிவரி ஆகும். குழந்தை டெலிவரி ஆகும்பொழுது கண்டிப்பா ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். சிலவே 10 மாசம் சொல்ல, நான் சொல்றது சீக்கிரமா பண்ணிட்டே வாங்க. 2 மாசத்துலயும் அந்த அட்ராக்ஷன் ஏற்படும். ஏன்னா எனக்கு இது சொல்லப்பட்டது, அந்த பயிற்சியை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பா எனக்கு ரிசல்ட் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு விஷயம், என்னுடைய டெக்னிக்ஸ், நிறைய பேர் போடுற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த டெக்னிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாத விட்டுருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அது கரெக்டா வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த டெக்னிக் தினமும் இது எல்லாருக்கும் பொருந்தும். நைட்டு தூங்கும் போது உங்க படுக்கையில அமைதியா உட்காருங்க, கண்களை மூடிக்கிட்டுங்க, அமைதியா இருங்க. எதுவும் நினைக்காதீங்க, அமைதியா இருங்க, ரிலாக்ஸா. நான் மறுபடியும் என்னுடைய தாயின் வீட்டுக்கு போக போறேன், என்னுடைய வீட்டுக்கு போக போறேன் என்ற உணர்வு ஏற்படுத்திக்கங்க. தாயினுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்கும் அந்த நிலைக்கு உங்களை அப்படியே அதான் உரு நினைச்சுக்கோங்க. கற்பனைக்குள்ள கொண்டு வாங்க. பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா, அமைதியா நீங்க உங்களுடைய உணர்வு நிலையை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஏத்துக்கிட்டே உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமா சில மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த உணர்வுக்குள்ளாக. அமைதியா இருங்க. தாயுடைய உணர்வு, தாயுடைய நெருங்கிட்டீங்க என்ற உணர்வு ஏற்படுத்திக்கிட்டு அமைதியா இருங்க. திடீர்னு உடம்பு சரீரமா இருக்கும், அப்படியே சாஞ்சி உங்க அந்த படுக்கையில எப்படி தூங்கிடுங்க. பெட்ஷீட் ஃபுல்லா போத்திக்கிட்டு நான் தாயுடைய கருவறைக்குள்ள சென்றுட்டேன், உள்ள இருக்கேன் என்ற உணர்வை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அமைதியா இருங்க. வேற எதுவும் செய்யாதீங்க. நான் குழந்தையாவே என் தாயுடைய கருவுக்குள்ள வந்துட்டேன், ஒரு தண்ணிக்குள்ள இருக்கேன். தண்ணிக்குள்ள அந்த பன்னீர் குடம் சொல்லுவாங்க, அது உள்ள பிரபஞ்சத்துக்குள்ள அலைமோதிட்டே இருக்கேன் என்ற உணர்வு ஏற்படுத்திட்டு உள்ளவே இருங்க. மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அமைதியா அமைதியா உள்ள எதுவும் செய்யாது. உங்க வெறுமனையான கவனம் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம். அமைதியா இருங்க. அமைதியா இருக்க இருக்க நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள உணர்வு ஏற்படும். அந்த ஆழ்ந்த நிம்சதம்,
ஒரு சத்தம், ஆழ்ந்த சத்தம் இருக்கும், தெளிவா உங்களால உணர முடியும். அந்த அந்த சத்தத்தை உங்களால கவனிக்க முடியும், கேட்க முடியும். இதை ஒரு 20 நிமிஷம் அரை நேரம் தொடர்ந்து டெய்லி செய்தீங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பாற்றலை உங்களால பெற முடியும். இந்த உலகத்துல தாயை விட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லை. முயற்சி செய்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சக்தி ரொம்ப பெரியது. பிறக்கும் பொழுது ஏற்பட்ட அதே அனுபவம், அதே நுண்ணுணர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தாய் இல்லை, தகப்பன் இல்லை, எந்த மாதிரி எந்த உணர்வு இல்லாத நினைக்கிறவங்க இதுதான் உங்க சொந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடிய தியானத்தை ஏற்படுத்துங்க. மறுபடியும் கிடைக்கும் அதே உணர்வு. காரணம், உங்க வீடு உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க வந்த அந்த கருவறை உங்களுக்குள்ள ஏற்கனவே விதைக்கப்பட்டுதான் இருக்கு. உங்களுடைய கற்பனை மூலமா அதுக்குள்ள அங்க செல்ல முடியும். அங்க சென்றுட்டு அது ஒரு 15 நாள் 20 நாள் நீங்க போயிட்டு வர வர நிறைய மாற்றத்தை உங்களால உணர முடியும். ஈர்ப்பாற்றல் எல்லாரையும், ஒரு குழந்தை எப்படி எல்லாரையும் ஈர்க்குதோ அதே மாதிரி நீங்களும் ஈர்க்கக்கூடிய, ஒரு சிரிச்சா கண் பார்வையில பார்த்தா ஈர்க்கக்கூடிய ஒருத்தரா மாற முடியும். முயற்சி செய்து பாருங்க. டெய்லி முயற்சி செய்து பாருங்க. கருவறைக்கு செல்லுங்க. மதர் மெடிடேஷன் முயற்சி பண்ணி பாருங்க. தாயின் அன்பு தான் இந்த உலகத்துல ரொம்ப பெருசு. தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. முயற்சி செய்து பாருங்க. தாயின் கருவறைக்கு செல்லக்கூடிய தியானம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.